வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட பொது தமிழ் மற்றும் பொது அறிவு ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட், இதுக்கு மூணுக்குமே வந்து ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த வீடியோவோட தம்ப்நெயிலே உங்களுக்கு பொது தமிழ் ஆன்சர் கீ ஸ்டார்டிங் டைம், அப்புறம் பொது அறிவு ஆன்சர் கீ ஸ்டார்டிங் டைம், தென் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் மேக்ஸ் இருக்குங்க இல்லையா, அதோட ஆன்சர் கீ ஸ்டார்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆன்சர் கீ வேணுமோ அந்த டைமில் வச்சு பார்த்துக்கோங்க. இல்லை 200 கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும்னா ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 200 கொஷின் அதுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக. சரிங்களா, தேவைப்படுற இடத்துல மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் இந்த கொஷின்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக் இல்லாமல் வெளியில் கேட்ட கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரல் தமிழ் பார்த்துருவோம். ஃபஸ்ட் கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு இருக்குது. இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன், கூரை வேய்ந்தனர். சரிங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா டி ஆப்ஷன், ஓங்கல் ஓசை அப்படின்றது பொருந்தாத சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல் அறிதல், ஊக்கம் அப்படின்றது நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதற்கான எதிர்ச்சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், சோர்வு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக நீள் உழைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், நீள்கூட்டல் உழைப்பு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின். சரிங்களா, இதற்கான சரியான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், யோவான். இதுதான் சரியான ஆன்சர். ஆனால் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான்னு கொடுத்துட்டு இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தாக்கல இதுவும் ஆன்சர் வரும்னு நிறைய பேரும் நினைப்பீங்க. பட் ஆனால் யோவான் அப்படின்றது தான் அவரோட பேர், அருளப்பன் அப்படின்றது அவரோட இன்னொரு பேர். சரிங்களா, அதனால் நமக்கு பி தான் வந்து ஆன்சர் கீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, டிஎன்பிசி அஃபிஷியல் ஆன்சர் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி வைப்போம். இப்போதைக்கு பி தான் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி, வளன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கலச் சிறப்புடைய நாடு எது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா ஆன்சர் டி, சோழ நாடு. சரிங்களா, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், சேரி மொழியார் செவ்விதிர்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணந்தோரே, தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், பல்லு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின், சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா பி ஆப்ஷன், தூது. அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி ஆப்ஷன், செய்தி படம். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின், தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், புதுமை பித்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன், நா முத்துசாமி. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், சிரவண விதுர்பத்தி. டி ஆப்ஷன் தான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 14th, பிறவனை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், வருவித்தான் திருத்தினான் அப்படின்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின், பின்வரும் தொடரை கண்டறிக, பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்றது பி ஆப்ஷன், செய்வினை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை கேற்ற வினா அமைத்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சருங்க, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக
பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஆன்சர். இதற்கான கொஷின் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 15 என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், 18. நம்ம பார்க்கக்கூடிய ஆன்சர் கேஸில் ஏதாச்சும் கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்டில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம், அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஆப்ஷன், பூதஞ்சேந்தனார் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும், இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி ஆப்ஷன், நாகநவாய் பறவைகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், ஒட்டக்குத்தர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி ஆப்ஷன், காந்தியடிகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஆப்ஷன், ஓமை கவிஞர் சுரதா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ஆப்ஷன், உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன், பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு, வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ, வந்தாள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இது நிறைய பேர் வினைமுற்றுன்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. ஒரு எழுவாயை தொடர்ந்து ஒரு சொல் வந்து முற்று பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து எழுவாயை தொடர் தான், பி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 27 ஓர் அடியுள் முதல் 3-4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை, டி ஆப்ஷன் கரெக்டான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், படமாடா கோயில் பகவர்க்கு 1 இல் நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாடா கோயில் நம்பர்க்கு 1 இல் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே, இப்பாடலில் வந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், பொலிப்பு மோனை சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 29 எவ்வகை வாக்கியம் என அறிக, பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது கட்டளை வாக்கியம், பி ஆப்ஷன் கரெக்டான விடை. இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து வினைத்தொகை, பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மல்லிகை சூடினால் என்பது நமக்கு சி ஆப்ஷன், பொருளாக பெயர். பொறுத்துகாவுக்கு வந்து நமக்கு சரியான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது அலெக்சாண்டர் பெயின் அப்படின்ற ஒரு குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல், ஹாங் மாக்னஸ்கி அப்படின்ற ஒரு கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், அடுத்து ஜான் செப்பர்ட் பாரன் அப்படின்ற ஒரு தானியங்கி பனை இயந்திரம், மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்ற ஒரு இணைய வணிகம் சரிங்களா. நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர், ஆன்சர் சி வை தாமோதரனார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி, தவறு, ராஜாஜி வராது, செங்கல்வராயன் வருவார். அடுத்து கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாபோசி முழங்கினார். இப்போ கூற்று 2 கரெக்டு, அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன், கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன், ராசசிம்மச்சுவரம் கோயில் சரிங்களா. நெக்ஸ்ட்டு,
சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ ஆப்ஷன், குடக்கூத்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர்? ஆன்சர் வந்து நமக்கு பி ஆப்ஷன், திருமூலர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன், கடுவெளி சித்தர். அடுத்து அகர வரிசைப்படுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உயிரெழுத்து வரிசை பார்க்கணும், அதுக்கப்புறம் காங்காச்சா அந்த வரிசையில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு சி ஆப்ஷன் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. சரிங்களா, கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொழிக்கும் போத்து மண்ணை மஞ்சை. சரிங்களா, இது சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், தந்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர் சொல்லை தேர்வு செய்க, மலர் வீட்டுக்கு சென்றால், இந்த சென்றாலோட வேர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், செல். நெக்ஸ்ட்டு, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஆன்சர் வந்து நம்ம க்வெஸ்சன் என்னென்னா சூழ் சூழ் சூழ், இந்த இல் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான கரெக்டான மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஆப்ஷன், கருப்பம் சுற்று சபதம். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிழையற்ற தொடரை கண்டறிக, எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் ஆன்சர், ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா, ஏ ஆப்ஷன் தான் நமக்கு பிழையற்ற தொடராக தான் இருக்குது, ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், பல மொழி பேசும் மக்கள் தான் இதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் பொறுத்துக, மணிமேகலை அப்படின்றது நமக்கு என்ன வரும் அப்படின்னா சீத்தலை சத்தனார். சிலப்பதிகாரம் அப்படின்றது இளங்கோவடிகள். அடுத்து பெரிய புராணம் அப்படின்றது சேக்கிலார். திருவிளையாடர் புராணம் அப்படின்றது நமக்கு பரஞ்சோதி முனிவர். அப்படி பார்க்கும்போது பி ஆப்ஷன் 2413 நமக்கு சரியான விடை. 47, முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம், டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஓங்கு தன்மனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும், இவ்வடியில் நீபவனம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீபவனம் அப்படின்றது ஆன்சர் வந்து கடம்பவனம், ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது? ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், 4 அடி உயரத்தில். நெக்ஸ்ட் பொறுத்துக, ஆன்சர் வந்து நமக்கு டி ஆப்ஷன், 3241. ஏ ஆப்ஷன் வந்து அக்ஷரப்பியாசம் அப்படின்றது எழுத்து பயிற்சி, வித்தியாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் அப்படின்றது கல்வி தொடக்கம், சீதால பத்திரம் அப்படின்றது தாழை மடல். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா பி ஆப்ஷன், தேவநேய பவனாக இருக்கார் இல்லையா, அவரு தான் வந்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நனந்தலை உலகம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், அகன்ற உலகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பழமொழியை வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க, மரத்தை இலை காக்கும். அப்போ ஆன்சர் சி, மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மோனை சொல், மோனை அப்படின்னா முதலில் தோன்றி வருவது, மோனை சொல்லை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு செய்து பார்ப்போற்ற வந்தாயோ. இதில் வந்து நமக்கு மோனை வந்திருக்கக்கூடிய என்னென்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன், நந்தவனம் நற்றமில். சரிங்களா, இங்கே ஃபஸ்ட் எடுத்து நமக்கு ஒன்றி வந்திருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்றது என்ன நமக்கு ஆன்சர் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின்மை, டி ஆப்ஷன் தான் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது கல்லாதவர், பி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா டி ஆப்ஷன், நாவை காக்காதவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று, இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், ஓமை அணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், ஞானக்குறள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊவே சாமிநாதர், ஏ ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன், திரு வி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், கால்டுவெல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஆன்சர் பி 1969. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா நா முத்துசாமி. இவர் தான் வந்து நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்ட்டு சொன்னவர். ஆப்ஷன் பி சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆன்சர், உழைக்காதவன் செல்வம் அழியும். நெக்ஸ்ட் அகரவரிசைப்படுத்துக, அகரவரிசையில் இரண்டாவது க்வெஸ்சன் இது. நமக்கு வந்து படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அகரவரிசைப்படுத்தும் போது நமக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், உடுக்கை. நமக்கு வந்து உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வரும், அடுத்து கா ஃபஸ்ட்டு வரும், அடுத்து தா, அடுத்து நா, அடுத்து பா, அடுத்து மா, சரிங்களா? அந்த அதன் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு பி ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று, ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், குயில் பாட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகீரெங்கே நாலு அப்படின்ற பாடல் வந்து இரட்டுற மொழிதலின் பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கவி காலமேகம், சி ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட்டு 69, இதில் வந்து நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது வந்து சரியாக தவறான்னு நம்மளை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சபதம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதம்னு வரணும், இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். சரி, இது வந்து நம்ம தவறுன்னு வச்சுப்போம். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது, இது வந்து சரி, சரிங்களா? அடுத்து, எளிய நடையில் வெண்பாவால் அமைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. வெண்பா கிடையாது, ஆசிரியப்பா. அப்போ இதுவும் தவறு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல், இது கரெக்டு. அப்படி பார்த்தாக்கல நமக்கு 2-4 கரெக்டு, அப்படி ஆப்ஷன் இல்லை. அப்போ நம்ம சி ஆப்ஷன் எடுத்துக்கலாம், சரிங்களா? 1, 2, 4. ஏன்னா அந்த சபதம், சரிதம்னு வரணும், சபதம்னு நமக்கு டைப்பிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஆப்ஷன்லாம் 1, 2, 4 சரி, சி ஆப்ஷன் சரியான படி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ஸ்டேட்மெண்ட் 1, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடாக்கள், கரெக்டான இது ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம், தவறு, சரிங்களா? மங்களமான சொல் வராது, மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமாக கூறுவதுன்னு வரும். இங்கே ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கள் மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது கரெக்டு. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஆப்ஷன், 1 சரி, 2 தவறு, 3 சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெண்பாக்குரிய ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், செப்பல் ஓசை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு முல்லை பாட்டு அப்படின்னா நமக்கு நப்பூதனார் வருவார், அடுத்து காசி காண்டம் அப்படின்னா அதிவீரராம பாண்டியர் வருவார், அடுத்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இளங்கோவடிகள், காலக்கணிதம் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணதாசன். அப்போ சரியான விடை பி ஆப்ஷன், 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆன்சர் சி, கவிதை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் அப்படின்றவர் யார்? நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அப்போ ஆன்சர் டி, சரியான உடை. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், சரியானது கேட்கல, தவறானது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஏ ஆப்ஷன், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், சரியான உடை. பி ஆப்ஷன், இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. திருவனந்தபுரம் நூலகம் தான் நமக்கு வந்து ஆன்சராக வரும். அப்போ இங்கே தவறாக கொடுத்துருக்கனால நமக்கு க்வெஸ்சனில் தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர் நமக்கு. ஆனால் சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, சரிங்களா. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம், இது கரெக்டு. கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம், இதுவும் கரெக்டு. நமக்கு க்வெஸ்சனில் தவறானது கேட்டிருக்காங்க, அப்படி பார்க்கும்போது நமக்கு பி ஆன்சர், சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விடைக்கான வினா க்வெஸ்சன் வந்து பிரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இருக்கிற நாலு ஆப்ஷனில் நமக்கு டி ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தும். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செந்தமிழ் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. செந்தமிழ் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு சி ஆப்ஷன், பண்பு தொகை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், தண்டி அலங்காரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இது வந்து திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன், இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கரைபொரு அதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. கரைபொரு அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், சில பாடல்களை சரிங்களா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் திரு ஜி யு போப், பி ஆப்ஷன் சரியான விடை. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பி ஆப்ஷன், புறநானூறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புறநானூறு இந்நூலை தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் An anthology of poems from classical Tamil, the Puranaanoru என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், ஜார்ஜ் எல் ஹார்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்கூடியது எது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா டி ஆப்ஷன், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது மேலே ஒரு க்வெஸ்சனில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், இவை மூன்றும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா பி ஆப்ஷன், கரிப்பு மணிகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், பா சிங்காரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்து செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா பி ஆப்ஷன், திரு வி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனக்குரங்கு என்னும் சொல்லிருக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், உருவகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் வந்து நமக்கு பொருந்தாதது ஆறு, சரிங்களா. கடல், ஆழி, பறவை இது எல்லாமே வந்து கடலை குறிக்கும், அது வந்து பெரிய நீர்நிலை. ஆறு அப்படின்றது குறுகிய நீர்நிலை. அப்போ டி ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிழை திருத்தம் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு சி சரியான விடை, மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிழை திருத்தம் தான், பிழை திருத்தம் செய்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ ஆப்ஷன் சரியான விடை, வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். நமக்கு சி ஆப்ஷனில் வியாழக்கிழமை கீழே இக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் வராது. நமக்கு ஏ ஆப்ஷன் தான் சரியான வழி. 93, ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா டி ஆப்ஷன், தலைவன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா பி ஆப்ஷன், புனைவு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்ற பாரதியார் பாடலை வந்து
கொடுத்துட்டு இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மரபு வலு அமைதி, சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இது எல்லாமே வந்து மணிமொழி கோவை அப்படின்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். ஏ ஆப்ஷன் சரியான வரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா சி ஆப்ஷன் சுந்தரர். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்னா சி ஆப்ஷன் சுந்தரர் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் திருப்பாவை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைனல் க்வெஸ்சன், தமிழில் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா சி ஆப்ஷன் தேவனேய பாவனார். சரிங்களா, நம்ம தமிழ் க்வெஸ்சன்ஸ் வந்து 26 மினிட்ஸில் முடிச்சிட்டோம். வீடியோ ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன். நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக தான் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே வந்து ஆன்சருக்கு பார்த்துருவோம். ஜிகே முடிச்சுட்டு மேக்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா, ஜிஎஸ்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, முதன்மை நிர்வாக அலுவலர், முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், முனிசிபல் கமிஷனர், நகராட்சி ஆணையர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஐ ஹாவ் ஏ ட்ரீம் அப்படின்றத சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், மார்ட்டின் லூதர் கிங். இது வந்து வாஷிங்டன் பேரணி நடக்கும் அப்போ வந்து இவர் வந்து இந்த லைன் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது வந்து ஜாகர்ஃபீல்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு சரிதான், ஏன்னா க்வெஸ்சன் வந்து சரியானது கேட்டிருக்காங்க, சரிதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலை குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. இங்கே இப்பகுதின்னு கொடுத்ததுனால நீங்கள் டிரான்ஸ் இமயமலைன்னு நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இப்பகுதின்றது நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா ஹிமாதிரியை குறிக்கும். அது ஸ்கூல் புக்கில் இப்பகுதின்னு இருக்கிறதுனால அப்படி எடுத்து கொடுத்துட்டாங்க. இங்கே ஹிமாதிரின்னு வந்திருக்கணும், ஆனால் அது இங்கிலீஷ் க்வெஸ்சனில் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கிலீஷ் க்வெஸ்சனில் கிரேட்டர் ஹிமாலயா அப்படின்றது ஹிமாதிரியாக தான் குறிக்கும். அதனால் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சேலஞ்சுக்கு இந்த க்வெஸ்சனை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி பார்க்கும்போது சிறிய இமயமலை மற்றும் சிவாலை குன்றுகள் ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, 2 கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. தொடர்ச்சியான வராது, தொடர்ச்சியற்றன்னு வரும், அதனால் இது தவறு. சரிங்களா, அப்போ நமக்கு ஆன்சர் வந்து சரியானது அப்படின்னு பார்க்கும்போது பி ஆப்ஷன் 1 and 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? சரிங்களா, இது எல்லாருமே கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் சி ஆப்ஷன் 2004. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் December 10. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மேக்சிமம் கூற்றுக்காரன் நமக்கு
கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று வந்து சாரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர் வரும். ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் மாறும், சரிங்களா? இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு கூற்று சரி, காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது, இதுவும் சரி. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. மேக்ஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம், ஃபைனலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 2023 திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது, சரி. காரணம், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது, இதுவும் சரி. அப்படி பார்க்கும்போது பி ஆப்ஷன், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலூட்டிகளில் பால் பருக்களின் அமைவில் காணப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து முன் கடைவாய் பற்கள், பெரிமோலார்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புழோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு ஸ்டார்ச், பி ஆப்ஷன் சரியான முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது, இதற்கு காரணமான பூஞ்சை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிளான்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பூஞ்சை, இது வந்து மனிதனில் வந்து தொற்று ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில்வர் லீப் டிசீஸ் அப்படின்றத வந்து உருவாக்கக்கூடிய பூஞ்சை, இதில் பிளான்ட்ல அந்த இது வந்து எந்த ஃபங்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், கான்ட்ரோஸ்டீரியம் பர்பூரியம். நமக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்லேயும் பார்த்துருவோம், இந்த ஃபங்கஸ் நேம் வந்து பி ஆப்ஷன், கான்ட்ரோஸ்டீரியம் பர்பூரியம், சரிங்களா? இந்த ஃபங்கை தான் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எலிபண்டா குகை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. இது வந்து ராஷ்டிரகூடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காலத்து குகை, மற்றது எல்லாமே வந்து குப்தர் காலத்துக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும், சரி. காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம், இதுவும் சரி, சரிங்களா? இப்போ ஆன்சர் பி ஆப்ஷன், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, ஏ ஆப்ஷன் மூலர் ராமாமிர்தம் அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், தங்கம், கோல்டு இருக்குங்களே அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறு. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து யாரோட அரசியல் குரு அப்படின்னு பார்த்தோங்கன்னா, மகாத்மா காந்தியோட அரசியல் குரு தான் கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து தவறு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார், சரியான விடை. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்த, தவறு. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோபாலகிருஷ்ண கோகலே, வாவுசி கிடையாது. அடுத்து வழக்கறிஞர் ஆவர், இது சரி. அப்போ வாவுசியை பொறுத்த வரைக்கும் 2 and 4 சரி, சி ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு இது பட்ஜெட்லேருந்து கேட்டிருக்காங்க, 2022-23 தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இருக்குங்க இல்லையா, தமிழ்நாடு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குங்க இல்லையா,
அதே அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான 7.24% எதிராக டேஸ் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ஜிஎஸ்டிபி கம்பேர் டு இந்தியாவோட ஜிடிபியோட எவ்வளோ பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாயிண்ட்ல கொடுத்துருக்கனால கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் சரியான விடை டி ஆப்ஷன், 8.19 சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது கூற்று, சரிங்களா? சரி, காரணம் அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது, இதுவும் சரி. இப்போ பி ஆப்ஷன், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேக்ஸ் வந்து இது வந்து ரீசனிங் டைப்பு, இது நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டாட்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம், சி ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமக்ர சிக்ஸியா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது, சி ஆப்ஷன். இன்டெகிரேட் டீச்சர் எஜுகேஷன் வித் ஜென்ரல் எஜுகேஷன், சரிங்களா? இது இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஏ இருக்கும், இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஏ ப்ளஸ்ஸு ஆர்எம்எஸ்ஏ ப்ளஸ்ஸு டீச்சர் எஜுகேஷன், இது எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி நமக்கு 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சி ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. நெக்ஸ்ட்டு, அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை, அம்பேத்கர் ஏ லைஃப் அப்படின்ற புக்கை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், சசி தரூர். இது கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், குதிரை, ஹார்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு அந்த குழுலாம் அமைச்சாங்க இல்லையா, அந்த பீரியடை வச்சு நம்ம பொருத்தணும். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எது வந்திருக்கும் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு, அடுத்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா அசோக் மேத்தா குழு, அடுத்து ஜிவிகே ராவ் குழு, அடுத்து எல்எம் சிங்வி குழு. அப்படி பார்க்கும்போது டி ஆப்ஷன், 2, 4, 1, 3 சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி இருக்குங்க இல்லையா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அதோட ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், 10 lakhs. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகள், டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்கான ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுலா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அப்படி என்னென்னு பார்த்துங்க அப்படின்னா பி ஆப்ஷன், காகோரி சதி வழக்கு இருக்குங்க இல்லையா, அதுக்காக தான் வந்து அவங்க கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேக்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என்ன குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா, ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், முசிறி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா சி ஆப்ஷன், நீலகிரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேக்ஸ் அப்புறம் பார்ப்போம். டாப்ளர் விளைவு பற்றி கேட்டிருக்காங்க ஒரு க்வெஸ்சன், க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டாப்ளர் எக்கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள், அப்போ டாப்ளர் விளைவு வந்து நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள்னால் 2, 3, 4. டூல் வந்து ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எஸ் சம இடைவெளியில் நகரும் போது டாப்ளர் விளைவு வந்து நடைபெறாது, சரிங்களா? அடுத்து ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எஸ் ஒன்று கொண்டு செங்குத்தாக நகரும் போதும் வந்து டாப்ளர் விளைவு வந்து நடைபெறாது. அடுத்து ஒளி மூலமானது வட்டப்பாதையில் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் போதும் டபுள் விளைவு வந்து நடைபெறாது. ஆனால் ஏ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகரும் போதும் டபுள் விளைவு வந்து நடைபெறும். ஆனால் நமக்கு
நடைபெறாமல் இருக்கதான் நிபந்தனை கேட்டிருக்காங்க, க்வெஸ்சனில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு தான் வந்து தவறானது. அப்போ ஏ ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆன்சரே அவங்க கொடுக்கல, இது வந்து ஆன்சர் நாட் நோன். சரிங்களா, இதுக்கு சரியான விடை வந்து நமக்கு வந்து மத்திய பிரதேஷ் அண்டு உத்தரப்பிரதேஷ். சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த நாட்டில் 2023 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், ஜப்பான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர், சாரி இந்த ரக்ஷாபந்தன் விழா இருக்குல்லையே அது வங்க பிரிவினை போது தொடக்கி வச்சவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரக்ஷாபந்தன் அப்படின்னாலே நமக்கு யார் வருவார், டி ஆப்ஷன், ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தான் பெற்ற வெற்றிகளை நினைவுகூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் யார் அப்படின்னா, பாமன் ஷா, ஏ ஆப்ஷன். இது வந்து விஜயநகர பாமனியில் வந்து வரும். இது நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் இல்லை, ஆனால் நான் கிளாஸில் சொல்லியிருந்தவங்களுக்கு இன்டைரக்டாக நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து முக்கியமான க்வெஸ்சன்ஸ் அந்த ஏரியாவில் வரும்ன்ட்டு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் சி, ஜனவரி 9. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார், ஆன்சர் ஏ, டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி, பகத்சிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, சி ஆப்ஷன், தாதாபாய் நவ்ரோஜி. இந்த க்வெஸ்சன் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, அதியமான். ஏ ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெய்யால் எரி நொதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நொதுப்பேம் எனல் எனும் குரலில் நொதுப்பேம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, ஆன்சர் ஏ, அவித்தல், புட் அவுட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஃபேமஸ்ங்க, ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார், ஆப்ஷன் டி, அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு சயின்ஸ் க்வெஸ்சன், பெருமூளை புறணி அப்படின்றது நமக்கு உணர்வுகளை பெறுதல், அடுத்து ஹைப்போ தலாமஸ் அப்படின்றது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், அடுத்து சிறுமூளை அப்படின்றது உடல் சமநிலை பண்ணக்கூடியது, அடுத்து பான்ஸ் அப்படின்றது நமக்கு உறக்க விழிப்பு சுழற்சி. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே மேட்ச் பண்ணிட்டுக்கலாம். ஆப்ஷன் டி, 2143 சரியான விடை. நெக்ஸ்ட் இன்னொரு மேட்ச் கேட்டிருக்காங்க, சமணம். சமணம் அப்படின்றது நமக்கு பசாதி அப்படின்ட்டு வரும், அடுத்து ஜுடாயிசம் அப்படின்றது சினகாக் அப்படின்ட்டு வரும், புத்த மதம் அப்படின்றது விகாரா, புத்த மதம் அப்படின்றது விகாரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே இதை அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்து ஜொராஸ்ட்ரியம் அப்படின்றது அகியாரி. சரிங்களா, சரியான விடை டி ஆப்ஷன், 3142. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க, பேஸ்வா. பேஸ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் அப்படின்றது செயலர், அடுத்து நியாயாதீஸ் அப்படின்றது தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படின்றது தலைமை அர்ச்சகர். நீங்கள் பேஸ்வா அப்படின்றது பிரதம அமைச்சர்னு கண்டுபிடிச்சிருந்தாலே பி ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 4123 சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க, இது சரியான விடை.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்படுது தவறு, 9th கிடையாது 10th, 10வது அட்டவணை தான் சரியானுடைய. தேர்ட் ஒன் வந்து 91வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சரி. அப்படி பார்க்கும்போது நமக்கு பி ஆப்ஷன் 1 and 3 மட்டும் சரி. 2 வந்து அங்கே 10வது அட்டவணைன்னு கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும், 9னு கொடுத்துருக்காங்க, தவறான ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் சித்ரஞ்சன் தாஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, ஆன்சர் ஏ ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றிருந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி அப்படின்ற நூலை வந்து புகழ்ந்தெடுத்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பி பேரா சுந்தரம் பிள்ளை. இவர் தான் வந்து வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை அப்படின்ட்டு திருக்குறளை வந்து புகழ்ந்திருக்காரு யார்? பேரா சுந்தரம் பிள்ளை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஞாலம் கருதியினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதியினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஆன்சர் வந்து காலமும் இடமும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கும் பொருந்தும் சரிங்களா. காலமும் இடமும் கரெக்டாக வந்து அறிஞ்சு செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேக்ஸ் அப்புறம் பார்க்கலாம். சரியாக பொருந்திய தொல்லுயிர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசி மறுபுலா அப்படின்றது இது சரியாக பொருந்தலை. அடுத்து பிரியோபைட் நைனைட்டா இது பொருந்தலை. சி ஆப்ஷன் டெரிடோபைட் லெபிடோ கார்பன் அப்படின்றது சரியாக பொருந்திருக்கு, சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய அரசு 1972 வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அதாவது 1972 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து எனக்ட் பண்ணாங்க, அது கரெக்டு. அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து தவறு. 74 வர்றது 73 சரிங்களா, அதனால் இது தவறு. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்திய அரசாங்கம் 16 உயிர் குளம் கொடுத்துருக்காங்க, இது தவறு. 16 வராது 18 வரும் சரிங்களா. அப்போ நமக்கு 1 மட்டும் தான் கரெக்டு, அப்போ ஏ ஆப்ஷன் 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்டு ஜூட் இண்டஸ்ட்ரியல் யூனிட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, டி ஆப்ஷன் ரிஸ்ரா, அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக 2016 சென்சஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து இருக்குங்களே, அவங்க தான் ஹெச்டிஏல வந்து முன்னிலையில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் நார்வே மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே போதும், நமக்கு ஏ ஆப்ஷன் 1, 4, 2, 3 அப்படின்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் க்யூனிஃபார்ம். இது வந்து நமக்கு 11th புக்கு 9th புக்கில் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியானது, அதாவது டிபிஎஸ்பி பொறுத்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு சரிங்களா, சட்டப்பிரிவு 36-51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது கரெக்டு.
செகண்ட் ஒன் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னார். இதுவும் கரெக்டு. அதாவது நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர். இதுவும் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். தவறு. இது வந்து ஜஸ்ட் அவர் அட்வைஸ்ட் சஜஷன் தான். வலுக்கட்டாயமாலாம் வந்து நீதிமன்றத்தால் இது செயல்படுத்த முடியாது. அப்போ ஒன் அண்ட் டூ சரி, சி ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ மட்டும் சரி. பாலிட்டி குவஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து தாங்க வந்திருக்கு. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. நெக்ஸ்ட், இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இந்த இயர் எல்லாமே கரெக்டு. பட் ஆனால் அங்கே பிரெஞ்சுக்காரருக்கு எதிராக அவர் போராடல, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தான் வந்து அவர் போராடியிருப்பார். ஏன்னா பிரெஞ்சுக்காரர் தான் அங்கே பயிற்சி அளிக்கிறாங்க, அவருக்கு அவங்களுக்கு எதிராக போராடுவாரா? இந்த லாஜிக்கு நீங்கள் யோசிச்சிருந்தா கூட இந்த தேர்ட் ஒன் வந்து தவறு அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். ஒன் அண்ட் டூ கரெக்டு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ சரியானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, ஆன்சர் தொழில், ஆக்ஷன்ஸ், அது அதன் மூலமாக தான் வேறுபடுத்துகிறாரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்சாய்சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையேயான சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்தியா தான். இதெல்லாம் டவுட்டே வரக்கூடாது சரிங்களா. ஜியாகிரஃபியில் நமக்கு மேப்பில் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஏரியா தான் வந்து அக்ஷாய்சின். இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சர்ச்சைக்குரிய பகுதி. இங்கே வந்து பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மேக்ஸ் அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபி க்வெஸ்சன் நினைப்பீங்க, சிலபஸில் இல்லைன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இது வந்து நமக்கு ஃபிசிக்ஸில் அண்டம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால் இதையும் நம்ம படிக்கணும். நம்ம டெஸ்ட் வச்சுருந்தோம் கிளாஸில். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து கேனிமீட் அப்படின்றது. கேனிமீட் அப்படின்றது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. அடுத்து டைட்டன் அப்படின்றது சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. அடுத்து நெப்டியூன் அப்படின்றது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் கொண்டது. அடுத்து ட்ரைட்டான் அப்படின்றது அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 4321 சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகம் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. காரணம், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதுமே ஆகும். சரி சரிங்களா. அப்போ பி ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, சி ஆப்ஷன் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இது வந்து ஒரு ஃபேமஸான க்வெஸ்சனுங்க. இது எல்லா எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவின் எம்ஆர்டிபி 1969 அந்த ஆக்டை வந்து ஒழித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குங்க இல்லையா. 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி, 1991 வந்த தொழில் கொள்கை தான் எம்ஆர்டிபி 1999 அந்த சட்டத்தை வந்து ஒழித்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உழவன் கடன் அட்டை கேசிசி கிஷான் கிரெடிட் கார்டு வந்து யார் லான்ச் பண்ணாங்க, யார் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1998 தொடங்கியிருக்காங்க. ஆன்சர் வந்து மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. நபார்டு பேங்க் தான் வந்து அக்ரிகல்ச்சரில் எல்லாமே டீல் பண்ணும். ஆனால் இந்த கேசிசி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நபார்டும் சேர்ந்து தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் பொய்யா விளக்கு. இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோங்கன்னா 2018 சி ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள் அப்படின்னா சி ஆப்ஷன் 7 இயர்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியா 2018 எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது அப்படின்னா மில்லட்ஸ். சரிங்களா, இது வந்து நமக்கு 2018 நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வருது. சரிங்களா, 2023 வந்து சர்வதேச திணை ஆண்டாக வந்து நம்ம இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், திணை வகைகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பினாப்தலின், இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 & 3 வந்து சரியானது. சரிங்களா, 1 & 3 வந்து சரியானது. இது வந்து நீங்கள் நீசின் நம்ம வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். நீல லிட்மஸ்தால் வந்து அமிலத்தில் வந்து சிவப்பு நிறமாக மாறும், இங்கே காரன் கொடுத்துருக்கிறதுனால தவறு. சிவப்பு லிட்மஸ்தால் வந்து கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறுன்றது கரெக்டு. மெத்தைல் ஆரஞ்சு அப்படின்றது கார ஊடகத்தில் சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் தவறு. அடுத்து பினாப்தலின் வந்து அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும், இது கரெக்ட். அப்போ 1 & 3 கரெக்ட் அப்படின்னா நமக்கு பி ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த கரண்ட் அஃபேர்ஸ். தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கஜ்ர சுரக்ஷா, சுரக்ஷா நாளாய் பாதுகாப்பு. இந்த வார்த்தை தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, கஜ்ராஜ் சுரக்ஷா அப்படின்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை. கிராம பஞ்சாயத்து, அதுக்கடுத்து இடைநிலை பஞ்சாயத்து, அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து, அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து, இன்டர்மீடியட் பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், இந்த ஆர்டர் தான் கரெக்டு. இதுதான் வந்து 3-tier பஞ்சாயத்து சிஸ்டம். அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ச்க்கு நான் ஆன்சர் பார்ப்போம். இதில் வந்து இந்த மேட்ச் பொறுத்து சொல்ல தவறான இணையை வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் வரி அப்படின்றது ஸ்டேட்டுக்கு வர்றது கரெக்டு. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி ஸ்டேட்டுக்கு கரெக்டு. மின்சார நுகர்வு விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. இது ஸ்டேட்டுக்கு தான் வரும். நில வருவாய் அப்படின்றது நமக்கு ஸ்டேட்டுக்கு தான் வரும், ஒன்றிய அரசு கிடையாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு 3 & 4 வந்து தவறானது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்குது, 3 & 4 வந்து தவறானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர், அதாவது ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் நிதி ஆயோக் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், துணைத் தலைவருக்காலே வைஸ் சேர்மன், அவர் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், மா சிங்கார வேலர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது, அதாவது பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது, இது சரி. இந்திய மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல், இது தவறு. உலகின் முதல் கிடையாது, உலகின் முதல் வந்து சீனா தான் இருக்காங்க. அப்போ இது ஒன்று தாங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து கூற்று சரி காரணம் தவறு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நமக்கு ஏ ஆப்ஷன், ஏ சரி ஆனால் ஆர் தவறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழக அரசு 10ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு ஜூலை 15 வந்து நமக்கு காமராஜரோட பர்த்டே. சரிங்களா, இதெல்லாம் வந்து ஃபேக்ட்டுங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேக்ஸு ஓகேங்க. நம்ம வந்து தமிழ் பார்த்தாச்சு, இப்போ ஜென்ரல் நாலேஜ் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ்னு நம்ம ஆன்சருக்கு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்க்கான ஆன்சருக்கு வந்து பார்த்துருவோம். சரிங்களா, மேக்ஸ் வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஒருவர் ₹12,000 கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார், நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2 இயர்ஸ் அப்படின்னாலே 2-1 நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 12,000 நமக்கு 10% வந்து நமக்கு எவ்வளோ வரும், 10% வந்து 1,200 வரும். அப்போ 5% அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 600 வரும். சரிங்களா, நமக்கு 1,200 வரும்.
அப்போ 1000 நெக்ஸ்ட்டு இந்த 1200 நமக்கு 10% அப்படின்னு பார்க்கும்போது 120 வரும். அது வந்து 10%. ஆனால் நம்ம கொஷினில் 5%னாலும் 120 பாதி நமக்கு 60, சரிங்களா? 60 அப்படின்னு பார்க்கும்போது சரி, நம்ம 1200 எடுத்துக்கூடாது. செகண்ட் டைமு நம்ம வந்து இந்த 600 நமக்கு 10% எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 60 வரும். 60 பாதி நமக்கு 30, ஏன்னா நம்ம கொஷினில் 5% கேட்டுக்காங்க, அதனால் நம்ம 30 எடுத்துக்கணும். நமக்கு டோட்டலாக 30 வரும். அப்போ டோட்டலாக நமக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வரும்? 1230 ப்ளஸ் நமக்கு பிரின்சிபல் வந்து ஒரு 12,000. டோட்டலாக நமக்கு வந்து 13,230. நம்ம வந்து நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக வந்து அவர் வந்து பெறுவார். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு சி ஆப்ஷன், 13,230, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் வந்து நமக்கு கொஞ்சம் சிம்பிள் க்வெஸ்சன் தாங்க, ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் யோசிக்கல அப்படின்னா இந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. இதை வந்து நம்ம ரீசைனிங் மாதிரியும் வச்சுக்கலாம், சரிங்களா? இவங்க க்வெஸ்சனே கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏ வந்து 1, பி 2, சி ஈக்குவல் டு 3, அடுத்து ஜெட் ஈக்குவல் டு 26 என கொண்டால் ஹெச்சிஎஃபின் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சிஎஃபின் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்றது இதுக்குள்ளே ஒரு டேட்டா மறைச்சி வச்சுருக்காங்க, அது என்ன நம்ம பார்க்கணும். ஹெச் அப்படின்றது நமக்கு ஏபிசிடி இருக்குங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது இந்த ஹெச் அப்படின்றது 8வது லெட்டராக இருக்கும் நமக்கு. அடுத்து சி அப்படின்றது 3வது லெட்டராக இருக்கும். அடுத்து எஃப் அப்படின்றது 6வது லெட்டராக இருக்கும். அப்போ இந்த 836 நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 836 எல்சிஎம் எடுத்துங்க அப்படின்னா நமக்கு எல்சிஎம் வந்து நமக்கு 24 அப்படின்ட்டு வரும், சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது வந்து 24 வரலையோ அது வந்து நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, சமமில்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் அப்படின்றது நமக்கு எத்தனாவது நம்பர்? 24. அப்போ இது கரெக்டு. அடுத்து இ அப்படின்றது நமக்கு 5வது லெட்டராக இருக்கும் ஏபிசியில். அடுத்து எஸ் அப்படின்றது நமக்கு 19வது லெட்டராக இருக்கும். இதை கூட்டினா நமக்கு 24 வருது. அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து சி வந்து ஏ வந்து 1வது லெட்ரு. அடுத்து ஏ வந்து 1வது லெட்ரு, சி அப்படின்றது 3வது லெட்ரு, ஹெச் அப்படின்றது 8வது லெட்ரு. இது எல்லாமே பெருக்குன்னா நமக்கு 24 வருது. அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து ஏ அப்படின்றது 1வது லெட்ரு, சி அப்படின்றது 3வது லெட்ரு, ஹெச் அப்படின்றது 8வது லெட்ரு. இது நம்ம கூட்டினா 12 தான் வருது. அப்போ இதுவும் கரெக்டு, ஏ கரெக்டு, பி கரெக்டு, டி கரெக்டு, ஆனால் சி மட்டும் நமக்கு வரல. அப்போ ஹெச்சிஎஃபின் மீசிமா எதற்கு சமமில்லைன்னு தான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. அப்போ இது நமக்கு சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லா இயர்லேயுமே வந்து மேக்ஸ் க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் 25 கேட்பாங்க, ஆனால் இந்த குரூப் 4 வந்து நமக்கு 27 கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் மேக்ஸ் நல்லா பார்த்தவங்களுக்கு ஈஸியாக வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டன் மட்டும் மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 110 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா √5 நமக்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் அப்படி இருந்தாலுமே இங்கே இன்ஃபினிட்டிவாக இருக்கிறது தான் நமக்கு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து 5, சரிங்களா? ஆப்ஷனில் 5 எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பி சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 5 பவர் 0 அப்படின்னா அதோட வேல்யூ 1. டி ஆப்ஷன் 5 பவர் 1 கொடுத்துருக்காங்க. 5 பவர் 1 அப்படின்னா தான் அதோடய வேல்யூ 5 வந்திருக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நமக்கு இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் ஈஸி தாங்க, ஆனால் உங்களுக்கு நேம்லாம் கொஞ்சம் ஃபேமிலியராக ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின், அப்போ ரமீலா அப்படின்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ரமீலாவே இருந்தால் அவருக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஒருத்தங்க, சரிங்களா? அப்போ
ரமிலா அப்படின்றவங்க எனது மாமனாரான ராமநாதனின், அப்போ ராமநாதன் யார், மாமனார், அப்போ ராமநாதன் மாமனார், சரிங்களா, இவர் ஹஸ்பண்டோட அப்பா வந்து ராமநாதன், அவர் வந்து மாமனார், ராமநாதனின் ஒரே மகனான ராமன், அப்போ ராமன்றது தான் யார் அப்படின்னா ரமிலாவோட ஹஸ்பண்ட் ராமன், ராகவியின் தந்தை, அப்போ ராகவியார் ராமனோட பொண்ணு, ராகவி, சரிங்களா, ரமணி ராகவியின் சகோதரி, இப்போ ராகவிக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் தான் ரமணி, இந்த ரமணி யார் அப்படின்னா ராமனுக்கும் ரமிலாவுக்கும் பொண்ணு, சரிங்களா. இப்போ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க என்றால், ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு, இங்கே இருக்கக்கூடிய ரமணி இந்த ராமநாதனுக்கு என்ன உருவம்னா இவர் வந்து தாத்தா, சரிங்களா, இவரோட சன் தான் வந்து ராமன், ராமனோட பொண்ணு தான் ரமணி, அப்படி பார்க்கும்போது நமக்கு பேத்தி அப்படின்னு தான் வரும், சரிங்களா. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மூணு ஆண்கள் நாலு பெண்கள் ஏழு நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். நெக்ஸ்ட்டு, 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில், 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஈக்வேஷனை மாற்றிப்போம், சரிங்களா. இது மட்டும்தாங்க உங்களுக்கு மேக்ஸ்லேயே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மூணு மென் ப்ளஸ் 4 உமன் நமக்கு 5 3780 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை நாளில், 7 டேஸில். அப்போ தான் நமக்கு அதை நம்ம டிவைட் பண்ணால் தான் நமக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் வந்து கிடைக்கும். அப்படி ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 540. இதே நம்ம ஈக்வேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, 11 மென் ப்ளஸ் 13 உமன் 15,040 எத்தனை நாளில், 8 நாட்களில். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், நமக்கு வந்து 1880. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுப்போம், சரிங்களா. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு நம்ம வந்து 11 மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 33 வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 3 மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல நமக்கு 33 வந்துடும். அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம், சரிங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 11 மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 11 எவ்வளோ, 33 மென். அடுத்து 11 × 4 நமக்கு 44 உமன். அடுத்து 11 × 540 நமக்கு 5,940 வரும். அதே மாதிரி செகண்ட் வந்து 3 இந்த ஈக்குவேஷனுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். 11 வந்து 3 மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 33 மென் ப்ளஸ் 39 உமன் ஈக்குவல் டு 3 × 1,850 மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 5,640. இதை இப்போது நம்ம மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா 33 கேன்சல் ஆயிரும். அடுத்து 5 உமன் ஈக்குவல் டு 300 அப்படின்னு கேட்கும். அப்போது ஒரு உமன் ஈக்குவல் டு நமக்கு 60 அப்படின்னு கேட்கும். ஏன்னா ஒரு உமனோட சம்பளத்தையும் ஒரு உமன் அப்புறம் ஒரு மென் நம்ம கண்டுபிடிச்சா தான் இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு உமன் கண்டுபிடிச்சிருக்கோங்க இல்லையா, 60. இந்த 60 அப்படின்றது அவங்க சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ இந்த 60 கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு மென்க்கு நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அது நமக்கு 3 மென் ப்ளஸ் 4 உமனுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 60 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 60 ஈக்குவல் டு
நமக்கு 540 அப்படின்ட்டு வரும். இப்போ 3 men ஈக்குவல் டு 540, இந்த பக்கம் 4240, அது ரைட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிரும், 240. அப்போ 3 men ஈக்குவல் டு 3 men ஈக்குவல் டு 300 அப்படின்னு வரும். அப்போ 1 men ஈக்குவல் டு 100 அப்படின்னு வரும். அப்போ 1 woman கண்டுபிடிச்சிட்டோம், 1 men கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா. இப்போ நம்ம குவெஸ்சனில் 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் 12400 சம்பாதிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7 men ப்ளஸ் 9 woman. இப்போ 7 ஆண்களுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 100 ப்ளஸ் 9 woman எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 60. அப்போ 700 ப்ளஸ் 540, இதை நம்ம வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 1240 அப்படின்ட்டு வரும், சரிங்களா. இந்த 1240 அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு மென்னும் ஒரு உமனும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஆனால் நமக்கு 12400 சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12400 அந்த சம்பளத்தை ஒரு நாள் அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தோட டிவைட் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாள் அப்படின்னு வந்துடும், நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா 10 days. ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், 10 நாட்கள் சரியான விடை, சரிங்களா. மேக்ஸ் 27 கேட்டிருக்காங்க, 27லேயே இது ஒன்று மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, மீதி எல்லாமே ஈஸியாக 1 or 2 lines உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோளம் இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோளத்தை இரண்டாக பிரிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய வட்டம் தான். இங்கே ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டம், இந்த மீப்பெரு வட்டம் தான் ஒரு கோளத்தை 2 அரைக்கோளமாக பிரிக்கும். இப்போ ஒரே ஒரு மீப்பெரு வட்டம் தான் இருக்கும், ஆன்சர் ஏ 1. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு உருளை இருக்குது, அதோடய உயரம் வந்து ஹைட் வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அடிப்பரப்பு வந்து 500 சதுர மீட்டர். அடிப்பரப்பு அப்படின்னாலே இந்த வட்டம் தானே, வட்டமோட பரப்பு தான் 500 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தோட பரப்பு என்னது, வட்டத்தோட பரப்பளவு நமக்கு πr². அப்போ நமக்கு கன அளவு ஈக்குவல் டு உருளையின் பரப்பளவு நம்ம எழுதிக்கலாம், πr²h. இப்போ நம்ம இது ஈக்குவல் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஹைட் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து 500 சதுர மீட்டர் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்பரப்புன்றது நமக்கு வட்டத்தோட பரப்பளவு கூட ஒத்து போகும், πr², சரிங்களா. இப்போ உருளையின் கன அளவு πr² வச்சு இதில் நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். சரிங்க, அந்த டயக்ராம் வரையிறதுலாம் தெரியாமல் டெலிட் ஆயிடுச்சு, இப்போ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு πr² வேல்யூ வந்து 500 கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், 500 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 4, நமக்கு ஆன்சர் வந்து 2000 m³ அப்படின்ட்டு வரும். ஏ ஆப்ஷன், 2000 m³ அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கையில் 5 டசன் முட்டைகளை வாங்கினார், அதில்
45 நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது கையல் வந்து 5 டசன் முட்டையை வாங்குகிறாங்க, 5 டசன்னா 1 டசனுக்கு 12, அப்போ எவ்வளோ முட்டை? 60 முட்டை வாங்கியிருப்பாங்க. அதில் 45 முட்டை நல்ல முட்டை அப்படின்னா கெட்டுப்போன முட்டை எவ்வளோ? பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 முட்டை தான் வந்து கெட்டுப்போன முட்டை. இப்போ கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15 முட்டை கெட்டுப்போச்சு, டோட்டல் முட்டை நமக்கு 60, அதுக்கு பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா 100 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு 25% வரும். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், 25%. நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் ரீசனிங் பேஸ்டு கொஷின், ரொம்ப சிம்பிள், ஆனால் அதில் இருக்கக்கூடிய லாஜிக் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் சரிங்களா. இது நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் டவுட் கேட்டீங்க, நீங்கள் கூட அதே கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சண்டே அப்படின்றது 2 கொடுத்துருக்காங்க, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 அப்படின்னு கொடுத்துட்டு மண்டேவோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒழிஞ்சிருக்கு, என்ன டேட்டா ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா, ஏஇஐஓயு சரி இருக்குங்க இல்லையா, வவல்ஸ் ஏஇஐஓயு, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சண்டேயில் வந்து நமக்கு யுஏ 2 வவல்ஸ் இருக்குது, அதனால் 2 வேல்யூ. டியூஸ்டேயில் யுஇ அடுத்து ஏ 3 வவல்ஸ் இருக்குது, அதனால் 3 வேல்யூ. அடுத்து தேர்ஸ்டேவில் யு அடுத்து ஏ 2 வவல்ஸ் இருக்குது, அதனால் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. மண்டேயில் நமக்கு ஓ அடுத்து ஏ 2 இருக்குது சரிங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பி 2 வவல்ஸ் இருக்கிறதுனால. இது வந்து ரீசனிங் பேஸ்டு தான், நம்ம குரூப் 2 மெயின்ஸில் இப்போ ரீசனிங்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. அப்போ இனிமேல் வந்து ரீசனிங் கொஷின்ஸும் நம்ம எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம், அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், கித்தானை கொண்டு, கித்தான் அப்படின்னா அது ஒரு துணிங்க, கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கூம்பு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ கூம்போட வலைபரப்பும் துணியோட பரப்பளவும் சேமாக தான் இருக்கும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸுக்கு சரிங்களா. இப்போ நம்ம கொஷினில் எல்லாமே மீட்டரில் இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் மடிப்போம், அப்போ 7 மீட்டர். அப்போ நமக்கு கூம்போட வளைபரப்பும் துணியோட பரப்பளவும் சமம், அப்போ நமக்கு ஃபார்முலா படி பார்த்தோங்க அப்படின்னா கூம்போட வலைபரப்பு வந்து 5RL ஈக்குவல் டு துணியோட பரப்பளவு வந்து எல் இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் சரிங்களா. இப்போ 5 வேல்யூ என்னது, 5 வேல்யூ 22/7 இன்ட்டு 6 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 வந்து நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. 700 தானே, நம்ம 7 மாற்றணுங்க இல்லையா, 7 எல் வந்து நமக்கு கொடுக்கல, ஆனால் கொஷினில் 24 மீட்டர் உயரம்னு கொடுத்துருக்காங்க, அந்த உயரத்துலேருந்து தான் நம்ம வந்து எல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பித்தாகரஸ் தியரமை வந்து யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரம்னா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர், இங்கே தேவையில்லாமல் நமக்கு ஹைட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹைட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹைட் என்னது, ஹைட் வந்து 24 ஸ்கொயர் ப்ளஸ் ஹாரம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 ஸ்கொயர். இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா 576 ப்ளஸ் 49, அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 வரும், அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 25. இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் எல்க்கு நேராக, ஈக்குவல் டு இந்த எல் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா கொஷினில் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, நீளம் தான் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த எல் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படி வச்சுப்போம். பிக்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா
பிக்கு வந்து 4 நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போது எல் ஒரு பக்கம் வச்சுது, நிதியில் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம். எல் இஸ் ஈக்குவல் டு 22 × 25/4. இதை நம்ம கேன்சல் பண்ணாங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 137.5 மீட்டர் அப்படின்ட்டு வரும். சரிங்களா, ஏ ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு லாஜிக் இருக்குது, அது ஈஸி தான். நமக்கு ஒன்று கூட 2 பெருக்குனா 2 வரும், 2 கூட 3 பெருக்குனா 6 வரும், அடுத்து 6 கூட 4 பெருக்குனா 24 வரும், 24 கூட 5 பெருக்குனா 120 வரும், அடுத்து 120 கூட 6 பெருக்குனா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 720 அப்படின்னு வரும். இதுதான் வந்து நமக்கு ஆன்சர், ஆப்ஷன் சி சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் சிம்பிள் தாங்க. இங்கே க்வெஸ்சனில் இருக்கிறத கொஞ்சம் சால்வ் பண்ணாலே போதுமானது. இங்கே வந்து நமக்கு ரேஷியோவாக இருக்குது, அதை நான் வந்து இப்போ பின்னமாக எழுதிக்கிறேன். த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 4y டிவைடட் பை 4x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 22/32. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 96x ப்ளஸ் 128y இருக்கு. சரிங்களா, ஈக்குவல் டு இப்போ இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4x × 22 நமக்கு எவ்வளோ வரும், 88x. அடுத்து 6y × 20 நமக்கு எவ்வளோ வரும், ப்ளஸ் 132y. சரிங்களா, இப்போ x ஒரு பக்கம் வச்சுப்போம், 96x மைனஸ் 88x ஈக்குவல் டு 132y மைனஸ் 128y. 128y லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். சரிங்களா, இப்போ நம்ம இது மைனஸ் பண்ணோங்க அப்படின்னா 8x ஈக்குவல் டு 4y அப்படின்னு வரும். இது சிம்பிளிஃபை பண்ணாங்க அப்படின்னா 2x ஈக்குவல் டு y அப்படின்னு வந்துடும். எப்போவுமே எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்கும், எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்கும், ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்கும், இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ் ஈஸ் டு ஒய் அப்படின்னு எழுதும் போது நமக்கு எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்கா, அங்கே 1 இருக்குது, அப்போ 1:2. ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்கா, ஒய்யோட வேல்யூ 2, இப்போ 1:2. ஏ ஆப்ஷன் கரெக்டானது. 2:1 ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே 2 இருக்கிறதுனால எக்ஸ்க்கு வந்து 2, ஒய் பக்கத்தில் 1 இருக்குன்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதில் மாற்றி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 1:2 அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரீசனிங் பேஸ்டில் ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே நீங்கள் வந்து சம் போட்டுடலாம். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் க்வெஸ்சனில் இருக்கிற மாதிரியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை கொஞ்சம் நம்பரில் சேஞ்ச் பண்ணிப்போம். சரிங்களா, க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m:n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பி இன் மீ போமா, அதாவது எல்சிஎம் ஆஃப் ஏஎன் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர், 2 நம்பர் எடுத்துப்போம். சரிங்களா, ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2,4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2,4 இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 2 1 டைம், இது 2 டைம். சரிங்களா, இப்போ அந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்குமா, இது நான் நேம் கொடுத்துக்கிறேன். 2 அப்படின்றது தான் ஏ எனக்கு, 4 அப்படின்றது பி. இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எல்சிஎம்மில் கீழே இருக்க 1 வந்து எம் எனக்கு, 2 வந்து என். இப்போ எல்சிஎம் இருக்கு இல்லையா, எல்சிஎம் அப்படின்றது 2 × 2 × 1 × 2 என்ன வருது, 4.
இந்த ஃபோர் கண்டிஷனை கொண்டு போய் நான் வந்துட்டு ஆப்ஷனில் செக் பண்ணுறேன். இப்போ எம்மோட வேல்யூ என்னது? ஒன். இங்கே எம்க்கு ஒன் கொடுத்துருக்கேன். ஏவோட வேல்யூ டூ. அப்போ ஒன் இன்ட்டு டூ எவ்வளோ? ஒன் இன்ட்டு டூ டூ. சரிங்களா? அப்போ நம்ம எல்சிஎம் வந்து எனக்கு என்ன வந்துச்சு? நாலு வந்துச்சு. அப்போ இது கிடையாது. என்னோட வேல்யூ என்ன? டூ. பியோட வேல்யூ ஃபோர். டூ இன்ட்டு ஃபோர் எயிட். நமக்கு எல்சிஎம் ஃபோர் தான் வந்திருக்கு, இதுவும் கிடையாது. எம்மோட வேல்யூ என்ன? ஒன். பியோட வேல்யூ ஃபோர். ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர். இது தான் நமக்கு வந்து எல்சிஎம் வந்திருக்கு. அப்போ இது கரெக்ட். அப்போ சி ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. டிஎன் செக் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ டூ. டூ இன்ட்டு பியோட வேல்யூ ஃபோர். டூ இன்ட்டு ஃபோர் எயிட். அப்போ நமக்கு அந்த கண்டிஷன் வந்து சிக்கு மட்டும்தான் பிறந்தது. சி தான் ஆன்சர் நமக்கு. இந்த மாதிரி நம்பரை வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அப்படியே யோசிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் ஆகியிருப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸி தான். சரிங்களா? நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃபில் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இரண்டு எண்களின் பெருக்க பலன், அதாவது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் அந்த க்வெஸ்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இரு எண்களின் மீபோவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 693 ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் கேட்டிருக்காங்க. மற்றொரு எண் கேட்டாலே இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்றது ஃபார்முலா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்போ ஏ அப்படின்றது 77, ஒரு நம்பர் 77 அப்படின்னா பி நமக்கு தெரியாது. எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்துருக்காங்க 693 இன்ட்டு ஹெச்சிஎஃப் 11 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பி ஈக்குவல் டு பி வெப்சைட் வச்சுக்கோ, 693 இன்ட்டு 11 டிவைடட் பை 77. இதை நம்ம சால்வ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு பி ஈக்குவல் டு 99 அப்படின்ட்டு வரும். சி ஆப்ஷன் 99 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கறதாங்க உங்களுக்கு பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே லாஜிக் சின்னஸாக தான் இருந்திருக்கு. அந்த லாஜிக் மட்டும் கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒரு சில க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கவே முடியாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலன்களை வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கடன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு அதிகபட்சம் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாலே போதும். 120 180 ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 120 180 நமக்கு ஹெச்சிஎஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 60 தான் வரும். 60. அப்போ 60 லிட்டர் ஆன்சர். ஆப்ஷன் சி ஆப்ஷன் கரெக்டான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விக்னேஷ் இரண்டு ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் ₹10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம், இங்கே ஒரு ஆண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் இங்கே க்வெஸ்சனில் 2 ஆண்டுக்கு வந்து வாங்கியிருக்கார். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விக்னேஷ் அப்படின்றவர் 2 ஆண்டுக்கு வாங்கினார் இல்லையா, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டியில் வாங்கினார்? 4% அப்படின்றதில் வாங்கினார். அவர் வந்து சஞ்சய்க்கு கொடுத்தார் இல்லையா 2 வருஷத்துக்கு, அது எத்தனை பர்சன்டேஜில் கொடுத்துருக்காரு? 6% கொடுத்துருக்காரு. இது என்ன டிஃப்ரென்ஸ் என்ன? நமக்கு 2%. இந்த 2% தான் அவரோட லாபம். சரிங்களா? அந்த லாபம் எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னா 2/100 இன்ட்டு 10,000. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 200 வரும். சரிங்களா?
இந்த 200 வந்து ஒரு ஆண்டோட லாபம். இப்போ ஏ ஆப்ஷன் வந்து 200. இப்போ 400 கொடுத்துருக்காங்க, நீங்கள் சப்போஸ் 2 ஆண்டுக்கு போட்டிங்க அப்படின்னா 400 அப்படின்ட்டு வந்துடும், சரிங்களா? அதனால் இது கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சின், 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபோவா HCF மற்றும் மீசிமா LCM விகிதத்தை காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 7,13 இருக்கு இல்லையா, 7,13 அப்படின்றது பகா எண்கள். அப்போ அதோட பகா எண்களோட HCF என்ன வரும், 1 தான் வரும் எப்பவுமே. அடுத்து இந்த 7,13 LCM, LCM என்ன வரும் அப்படின்னு பார்த்தங்க அப்படின்னா, LCM வந்து 7 × 13 = 91. அப்போ நமக்கு கொஸ்டின் வைஸ் HCF ஈஸ்ட் LCM 1:91 ஆன்சர் ஏ ஆப்ஷன். இன்கேஸ் 91:1 கொடுக்கல, கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஏ 1:91 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனில் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் எக்ஸ் ஒய் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும், சரிங்களா? எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 1. நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு, அடுத்து எக்ஸ் பதிலாக 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 ஸ்கொயர். இப்போ 4 - 1 ஈக்குவல் டு 4 + 1. நமக்கு சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா 3:5 அப்படின்னு வந்துடும். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், 3:5. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தார், எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது குமரன் வந்து 20% தள்ளுபடியில் வாங்கியிருக்காரு, அந்த 20% தள்ளுபடி தான் 25 அப்படின்னா நமக்கு 100% தேவைப்படுது. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா, X×20 = 100×25. இப்போ எக்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 100×25/20 இதை சால்வ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 125 அப்படின்ட்டு வரும். ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், 125. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் ரீசனிங் பேசுதுங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸில் ரீசனிங் ஆட் பண்ணதுனால என்னவோ தெரியலைங்க, அந்த குரூப் 4ல நிறைய ரீசனிங் பேஸ்டில் கேட்டிருக்காங்க. ஒரு புத்திசாலி மனிதன், இது கிண்டல் பண்ணுற மாதிரி நம்மளை கேட்டாங்களா இல்லை அவங்களே கேட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். அப்போது ஒரு மூட்டை இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு மூட்டை இருக்குது, இங்கே ஒரு மூட்டை இருக்குது, இங்கே ஒரு மூட்டை இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் 30 மாம்பழம் வச்சுருக்காரு, நமக்கு டோட்டலாக 90 மாம்பழம். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழம் இருக்கும்? டோட்டலாக வந்து ஒரு 30 சுங்கச்சாவடி இருக்குது, சரிங்களா? ஒரு ஒரு சுங்கச்சாவடி போகும்போதும் இது இந்த மூட்டைக்கு ஒரு பழம், இந்த மூட்டைக்கு ஒரு பழம், இந்த ஒரு மூட்டைக்கு ஒரு பழம், அந்த மாதிரி அவர் கொடுக்கணும், அதுதான் கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியிலிருந்து, இது வந்து நிறைய பேர் 3 மூட்டைக்கு 3 பழம் கொடுத்தா கடைசியில் அவர்கிட்ட 1 இருக்காது 0 அப்படின்னு போட்டிருப்பீங்க, அப்படி யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியிலேருந்து 10வது சுங்கச்சாவடி வரைக்கும், 10th ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியில் 3 பழம் கொடுத்துருப்பார். இந்த மூட்டைக்கு ஒரு பழம், இந்த மூட்டைக்கு ஒரு பழம், இந்த மூட்டைக்கு ஒரு பழம், அது மூணுத்துலேருந்து இதில் ஒரு பழம், இதில் ஒரு பழம், இதில் ஒரு பழம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மூட்டையை ஓப்பன் பண்ணி இந்த மூட்டைக்கு இந்த மூட்டைக்கு இந்த மூட்டைக்கு சேர்த்து 3 கொடுத்துருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியில் 3, செகண்ட் சுங்கச்சாவடியில் 3, தேர்ட் சுங்கச்சாவடியில் 3, அந்த மாதிரி 10வது சுங்கச்சாவடி வரைக்கும் அவர் கொடுத்தாருன்னா 30 பழம் காலியாயிருமா? அப்போ 30 பழம் காலியானது, சரிங்களா? 10வது சுங்கச்சாவடியில் அவர்கிட்ட 30 காலியாயிடுச்சு.
ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியிலேருந்து 10வது சுங்கச்சாவடி வரைக்கும் 30 பழம் காயில் ஏட்டா, அப்போ ஒரு மூட்டை காலையிடும் சரிங்களா. இப்போ ரெண்டு மூட்டை தான் இருக்குது. அடுத்த சுங்கச்சாவடியிலேருந்து அவர் ரெண்டு பழம் கொடுத்தா போதும், இந்த மாட்டிக்கு ஒன்று இந்த மாட்டிக்கு ஒன்று ரெண்டு பழம் கொடுத்தாருன்னா போதும். அப்போ 11வது சுங்கச்சாவடியில் ரெண்டு பழம் கொடுப்பார். 11வது சுங்கச்சாவடியிலேருந்து 25வது சுங்கச்சாவடி வரைக்கும் ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் அவர் ரெண்டு பழம் கொடுப்பார். அப்போ அவருக்கு எவ்வளோ பழம் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னா, அவருக்கு வந்து 30 பழம். 11லேருந்து 25 வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குது, 20, 25, அப்போ இங்கே ஒரு 30 பழம் சரிங்களா. 15 சுங்கச்சாவடி வரும், ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் ரெண்டு பழம்னா 30 பழம். இங்கே மைனஸ் 25வது சுங்கச்சாவடியில் 30 பழம் மைனஸ் ஆகும். திருப்பும் 26வது சுங்கச்சாவடியில் ரெண்டு மூட்டை அவர்கிட்ட இருக்காது, ஒரு மூட்டை தான் இருக்கும். அந்த ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் கொடுத்தாருனா போதும். 26th சுங்கச்சாவடியில் ஒரு பழம் கொடுப்பாரு. அதேமாதிரி 30வது சுங்கச்சாவடி வரைக்கும் ஒரு பழம் தான் கொடுப்பாரு. அப்போ 30வது சுங்கச்சாவடியில் அவருக்கு எத்தனை பழம் லாஸ் ஆகிருக்கும், 26லேருந்து 30 வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு 5 பழம் லாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. நம்மளோட டோட்டல் வந்து அவர்கிட்ட வளர்ந்துச்சு 90 பழம் மூணு மூட்டைக்கு. இப்போ இங்கே 30, இங்கே 30, இங்கே 5, 65 பழம் அவருக்கு கொடுத்துட்டாரு. பேலன்ஸ் அவருக்கு 25. ஆன்சர் டி ஆப்ஷன், 25. இந்த மாதிரி தான் போகணும் சரிங்களா. பார்ப்போம் டிஎன்பிசி டென்டேட்டிவ் கீழே என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இருபத்தி நாலு மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையின், அதாவது 24 மீட்டர் நீளம் இருக்கா, 18 மீட்டர் அகலம் இருக்கா, உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மீட்டர் சரிங்களா. இது வந்து நமக்கு என்ன ஒரு ஷேப்பில் வருது அப்படின்னா கனச்செவ்வகம், அந்த ஷேப்பில் வருது. அறையினுள் வைக்க முடியாத மிகப்பெரிய கம்பி நீளம், மிகப்பெரிய கம்பி நீளம்னா இந்த மூளை விட்டத்தில் தான் நம்ம வைக்க முடியும். அப்போ மூளை விட்டம் கண்டுபிடிச்சா போதும், கனச்செவ்வகத்துக்கான மூளை விட்டம், மூளை விட்டம் டி ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணால் போதும், ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 576 வரும். அடுத்து 324 வரும், 18 ஸ்கொயர், 16 ஸ்கொயர் வந்து நமக்கு 256 வரும். நமக்கு டோட்டலாக ஸ்கொயர் ரூட்டாக 1156 வரும் சரிங்களா. இப்போ நம்ம இது ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா டி ஈக்குவல் டு 34 அப்படின்னு வரும். அப்போ 34 மீட்டர் கொண்ட பெரிய கம்பியை வந்து நம்ம இந்த ரூமில் வைக்க முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்களா. இரு எண்களின் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்காகும், அதாவது ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அப்படின்றது மீபோகா இருக்குல்ல, ஹெச்சிஎஃப்ஓட 6 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீபேகா, மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண், இங்கேயும் அதே தாங்க கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா ஏ இன்ட்டு பி கொடுத்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இப்போ நமக்கு ஏ வந்து என்னது 36, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து நமக்கு இங்கே க்வெஸ்சனில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா 6 × HC இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 12, 72 வரும். அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு 72 × HCF வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா HCF வந்து 12 க்வெஸ்சன்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஈக்குவல் டு 72 × 12/36 சால்வ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு 24 அப்படின்ட்டு வரும். ஆப்ஷன் ஏ சரியான விடை சரிங்களா.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசல் தொகை 10,000 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கான ஃபார்முலா என்ன? இதுக்கான ஃபார்முலா வந்து SECT D இன்ட்டு 100 cube டிவைடட் பை R² இன்ட்டு 300+R. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலே ஆன்சர் வந்துட்டுருக்கோம் சரிங்களா. அசல் தொகை வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 ஈக்குவல் டு நமக்கு டி வேல்யூ தெரியாது. இங்கே வந்து 100 வந்து 3 times எழுதிக்கிறேன். டிவைடட் பை R² ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15, அப்போ 15 எழுதிக்கிறேன். இன்ட்டு 300+R 15 அப்போ 315 அப்படின்ட்டு வரும். இந்த 15 பதிலாக நம்ம 225 கூட எழுதிக்கலாம், 225 சரிங்களா. இப்போ டி ஒரு பக்கம் வச்சுக்குவோம், டி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதில் ஒரு பக்கம் கொண்டு பண்ணுங்க அப்படின்னா 225 இன்ட்டு 315 டிவைடட் பை நமக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும், 4 0 அப்போ 100 மட்டும் இருக்கும் சரிங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணோங்க அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 708.75 அப்படின்ட்டு வரும். ஆப்ஷன் சி ஆப்ஷன் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒருவர் ₹2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார், ஓர் ஆண்டு முடிவில் 1,000 திருப்பி செலுத்துகிறார், எனில் அவர் அக்கடனை 2 ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஒருத்தர் 2,000 வாங்குறாங்க 6% தனி வட்டியில், தனி வட்டிக்கு வட்டிக்கு வட்டி போட மாட்டாங்க, 1,000 ஃபஸ்ட் ஆண்டு முடிஞ்சவொடனே கொடுத்துட்றாரு, திரும்ப செகண்ட் இயர் முடிஞ்சு அவர் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம PNR/100 போட்டுக்கலாம் சரிங்களா. PNR/100 இதில் போட்டோங்க அப்படின்னா 2,000 வாங்கியிருக்காரு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 இயர் போட்டுப்போம், ஏன்னா 1 இயர் கழிச்சு 1,000 கொடுத்துட்றாருல, இன்ட்டு 6% டிவைடட் பை 100. இதை நம்ம சால்வ் பண்ணோங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வந்து வட்டி வரும் அப்படின்னா 120 வட்டியாக வரும் சரிங்களா. இதை அப்படி வச்சுக்கோங்க. செகண்ட் இயர் 1,000 கொடுத்துட்டாரு, பேலன்ஸ் ஒரு 1,000 இருக்குது, அந்த 1,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் 1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% டிவைடட் பை 100. அவர் வந்து எவ்வளோ செகண்ட் இயர் வந்து அவருக்கு வட்டி வரும் அப்படின்னா அவருக்கு 60 rupees வந்து வரும் செகண்ட் இயர் வட்டியாக வரும் செகண்ட் இயர் வரும். அப்போ ஃபஸ்ட் இயர் ஒரு 120, செகண்ட் இயர் ஒரு 60, டோட்டலாக வந்து எவ்வளோ 180. இப்போ 1,000 கொடுத்துட்டாரு, பேலன்ஸ் ஒன்று 1,000 கொடுக்கணும், அதுவும் சேர்த்துவோம் சரிங்களா. டோட்டலாக வந்து அவர் எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ 1,180 கொடுக்கணும். இப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், 1,180 தான் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேக்ஸ் எல்லாமே நான் கான்செப்ட் தெரிஞ்சவங்க தாங்க புரியும், நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன், பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ்க்கு வரும்போது கேட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நம்ம ஒரு 2 ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு 2 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டெப்பில் நீங்கள் போட்டுட்ருக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 1³ + 2³ + 3³ எக்ஸெட்ரா ப்ளஸ் K³ 72,902. இது வந்து உங்களுக்கு n×(n+1)/2 2 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா n×(n+1)/2 ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரை நீங்கள் கேன்சல் பண்ணாலே போதும், அந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
72,970 ஸ்கொயர் பண்ணால் தான் வரும். அப்போ இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் கன்சல் பண்ணால் 270 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, சி ஆப்ஷன் 270 ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2359x 33, y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ற தொடரில் x ப்ளஸ் ஒய்னு மதிப்பு என்னென்னு கொடுக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ் என்ன வரும், ஒய் என்னென்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அது ப்ளஸ் பண்ணால் போதும். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணி 1 மைனஸ் பண்ணுங்கன்னா 2 × 2 = 4, 4 − 1 = 3. அப்போ 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 = 6, −1 = 5. அடுத்து 5 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 10, 10 − 1 = 9. 9 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 18, 18 − 1 = 17. அடுத்து 17 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா 34, 34 − 1 = 33. அப்போ 33 கூட 2 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா 60, 66, 66 − 1 = 65. அப்போ 17 + 65 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 82 வரும். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், 82. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது வந்து ஒரு லாஜிக் க்வெஸ்சனுங்க. ஏ இசட் வரைக்கும் எழுதியிருக்காங்க, அப்புறம் இசட் ஏன்னு ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம், நமக்கு லெஃப்ட் சைடு இருந்தாங்க, இங்கே ஆங்கில உயிரெழுத்து ஏஇஐஓயுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இது எழுதி பார்த்துருவோம். சரிங்களா, ஏ பி சி டி இ எஃப் ரிவர்ஸில் எழுதணுங்க, ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம பின்னாடி இருந்து எழுதிக்கலாம். சரிங்களா, ஏ பி சி டி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம க்வெஸ்சனில் வவல்ஸ் இருக்குங்க இல்லையா, ஏ ஏஇஐஓயு, இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எழுத்து எதுனான்னு கேட்டிருக்காங்க. ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. இ எங்கே இருக்குது, இங்கே ஒரு இ, இங்கே ஒரு இ. ஐ இங்கே ஒரு ஐ இருக்கு, ஐ ஓ யு. இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடு ஆங்கில உயிரெழுத்து ஏஇஐஓயு வந்துடக்கூடாது, அந்த மாதிரி எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிடுவோம். ஏக்கு முன்னாடி எதுவும் இல்லை, அதனால் இதை எடுத்துக்கூடாது. இங்கே இக்கு முன்னாடி உயிரெழுத்து ஏஇஐஓயு வரல, அப்போ 1, இதுக்கு முன்னாடி வரல 2, இதுக்கு முன்னாடி வரல 3, இதுக்கு முன்னாடி வரல 4, இதுக்கு முன்னாடி வரல 5, இதுக்கு முன்னாடி வரல 6, இதுக்கு முன்னாடி வரல 7, இதுக்கு முன்னாடி வரல 8. சரிங்களா, சரிங்க, இது வந்து யூ கிடையாது, இது ஜி, அதனால் இது தப்பு பண்ணிடுவோம். இது ஜி வரும், இது யூ கிடையாது, இது கவுண்ட் பண்ண வேணாம். நமக்கு வந்து இங்க ஒரு இங்க ஒன்று இருக்குங்களா, இ 1, இங்கே யூ இருக்கு 2, ஐ 3, ஓ 4, ஓ 5, ஐ 6, யூ 7,
8 A9 இந்த 9 லெட்டருக்கும் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது AEIOU வரல, இங்கே வந்து எதுவுமே இல்லை, அதனால் இது எடுத்துக்கூடாது. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் 9, இதுதான் கரெக்ட். சரிங்களா, நம்ம இப்போ வந்து ஜென்ரல் தமிழ், பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாமே ஒரே வீடியோவில் ஆன்சருக்கு பார்த்துட்டோம். இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு 100% கரெக்டாக தான் இருக்கும். இன்கேஸ் கான்ட்ரவர்சி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நன்றி, தேங்க்யூ.